அருமை சாக்கியர்களே சிராமணர்களே பெருந்தோழர் ஒருவர் ராம் என்கின்ற சிறந்த அறிஞர் மாதாரி மாதிகா என்ற சொற்களுக்கான விளக்கங்கள் என்ன என்று கேட்டிருக்கின்றார் மகாதாரி என்கிற வார்த்தையே மருவி மாதாரி என்றாயிருக்கிறது தாரி என்றால் வழி மார்க்கம் பாதை சாலை என்று அர்த்தம் ஜலதாரி என்ற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஜலதாரி என்றால் நீர் செல்கின்ற ஓர் பாதை ஓர் வழி மார்க்கம் அவ்வாறே மகாதாரி என்பது மகா என்றால் பெரிய தாரி என்றால் வழி பெரிய வழி யானம் என்ற சொல்லிற்கு வழி என்றும் மார்க்கம் என்றும் சாலை என்றும் பொருள் ஆக மகாதாரி என்பது மகா யானம் என்கின்ற பௌத்த பெரும் பிரிவினுடைய தமிழ் ஓர் சொல் இந்த தமிழ் அல்லது பாலி வடிவுற்ற ஓர் சொல் இது மகாயானத்தை குறிக்கின்ற மிகச்சிறந்த ஓர் மகாதாரி என்கின்ற சொல் இதை ராஜமார்க்கம் மிகப்பெரிய மார்க்கம் எல்லோருக்குமாக திறந்துவிடப்பட்ட ஒரு பெரிய சாலை என்பதாக பகவான் புத்தர் என்கின்ற ஆண்டவரினுடைய சாலையை அனைவர்களும் அனைவரும் வந்து அருட்பெரும் ஒளியுற்று விடுதலை பெறலாம் என்கின்ற ஒரு பெரும் சாலை ஆக இந்த மகாதாரி என்கின்ற இருக்கிறது இந்த மகாயானம் என்பது இருக்கிறது இந்த மகாயானத்தில் சென்றவர்களே இந்த மகாயானத்தை நிறுவி நிறுவி நின்றவர்களே நமது சாக்கிய ராஜகுலத்தாரில் ஒரு பகுதியினர் எனவே நாம் மகாதாரிகள் என்று அழைக்கப்படுகின்றோம் அது மாதாரி என்று ஆகிறது வேளன் மாதாரி என்ற ஒரு அறிஞரும் நம்முளே அந்த பெயரை சூடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறி நாம் அறிவோம் மாதிகா என்ற வார்த்தையை பற்றி அருங்கவிஞ்சன் நான் தன்மான பெரும்புலவன் கச்சாமியார் அவர்களும் கூட என்னிடம் விளக்கம் கேட்டார்கள் மகா திகா என்றதால் மா கதிகா கதி என்றால் வழி மார்க்கம் ஒரு 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 நாம் சென்றடைய வேண்டுகின்ற ஓர் ஒரு அற்புதமான ஒரு ம ஒரு ஒரு சாலை என்பதாகும் ஆக மா கதி மிகப்பெரிய கதி மிகப்பெரிய மார்க்கம் மாகதி எனவே அந்த அந்த மாகதி என்கின்ற அந்த பெரும் வழியை போதித்ததால் பாலி மொழிக்கு மாகதி என்ற பெயர் அந்த மாகதி பெயரிலிருந்தே மாகதி கா எப்படி கன்னட மொழியை பேசுபவன் கன்னடிகா என்று வருகிறதோ எப்படி துர்கா என்றால் எளிதில் நுழைய முடியாத ஊர் கோட்டை என்ற வார்த்தை துர்கா என்ற வார்த்தை நம்மளை இருக்கிறதோ அதே போல கா என்றால் அதை சார்ந்த அதை பின்பற்றுக அதிலிருந்து தோன்றிய என்று அர்த்தம் ஆக கன்னடி கா என்பவன் கன்னடத்தை பேசுபவன் அதுபோல் மாகதி கா யார் மா அந்த மாகதி ஆகிய பெரிய வ வழியிலே அந்த அந்த தர அந்த நீதி மார்க்கத்திலேயே விடுதலை மார்க்கத்திலேயே மரணமற்ற பெருவாழ்வை தருகின்ற விழிப்புணர்வுள்ள மார்க்கத்திலே செல்கிறார்களோ அந்த கருத்துக்களை பரப்புகின்றதனால் மாகதி என்றும் அதிலிருந்தே மாகதிகா என்றும் மகத நாடு என்கின்ற மகத நாடு மாகத நாடும் தோன்றியது எனவே நாம் மாகதிகா என்று அழைக்கப்படுகின்றோம் அதுதான் மாதிகா என்றாகிறது நாம் மகாதாரியிலே இருந்தவர்கள் ராஜமார்க்கத்திலே இருந்தவர்கள் என்பதனாலே ராஜனாகிய புத்த பெருமான் போதித்த அந்த ராஜமார்க்கங்களிலே நாம் இருந்தவர்கள் என்பதால் மாகதிகர் என்கின்ற மாதிகர்களாகவும் மகாதாரி என்கின்ற மாதாரிகளாகவும் நாம் இருக்கின்றோம் என்று அறிக அறிஞர்களே மகாதிகர்களே மாகதியர்களே மகாதாரிகளே இந்த கருத்துகளை நம் மக்கள் மத்தியில் பரப்புக பரப்புக வாழ்க சிராமணர்களே